வணக்கம். இன்று வந்து நாங்கள் மூட நம்பிக்கைகள் என்பது எப்படி நம்பிக்கைகள் உருவாகின்றன. இவை மூட நம்பிக்கைகளாக இருக்கலாம். இந்த மூட நம்பிக்கை என்றது உண்மையில நாங்கள் ஒரு நம்பிக்கையை, எல்லா நம்பிக்கையும் மேனேஜர்களுக்கு உருவாகிறது. ஒரு எண்ணம் உணர்வோடு சேர்ந்து பல தடவை எண்ணப்படும் போது ஒரு நம்பிக்கை உருவாகின்றது. அந்த நம்பிக்கை உங்களுடையதாக இருக்கலாம், உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம். அதாவது நீங்கள் அனுபவத்தில் பல தடவை தோல்வி அடைந்தால் ஒரு விஷயத்தில் நீங்கள் நினைக்கலாம், இது எனக்கு சரிவராது, நான் வந்து இந்த விஷயத்தை செய்ய என்னால் முடியாது என்று நாங்கள் அனுபவத்திலே சில நேரம் சில நம்பிக்கைகளை உருவாக்குகின்றோம். சில நம்பிக்கைகள் மற்றவர்கள், பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். சமய நம்பிக்கைகள், சமுதாய நம்பிக்கைகள், அதாவது இந்த உலகத்தில் நாங்கள் இயங்க வேண்டும் என்றால் எங்களுக்குள் ஒரு ஒழுங்குமுறை வேண்டும். அந்த ஒழுங்குமுறைக்காக பல விதமான நம்பிக்கைகளை நாங்கள் கொண்டு வருகின்றோம், முறைகளை கொண்டு வருகின்றோம். முறைகள் திருப்பி திருப்பி செய்யப்படும் போது அவை நம்பிக்கைகள் ஆகின்றன. அந்த நம்பிக்கைகள் மனிதருக்கு நன்மையா தீமையா என்றே யோசிக்காமல் நாங்கள் திருப்பி திருப்பி வாழுகின்றோம். ஓகே, சில நம்பிக்கைகள் உங்களுக்கு தெரியாமலே இருக்கும், சில நம்பிக்கைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த தெரியாமல் இருப்பவை சின்ன வயசில் எடுத்துக்கொண்டது சக்தி உருவத்தில் அவை இருக்கின்றன உங்களுடன். நீங்கள் எந்த சக்தியை ஒரு முறை எடுத்தாலும் அது உங்களோடு இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் போன வழி பிறப்பில் எடுத்த நம்பிக்கைகள், இந்த பிறப்பில் நீங்கள் எடுத்த நம்பிக்கைகள், உங்களுடைய எதிர்காலத்தை சுற்றி நீங்கள் நினைக்கின்ற நம்பிக்கைகள் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கின்றன. ஏனென்றால் நேரம் ஒரு மாயை, நேரம் மைண்டில் தான் இருக்கின்றது. சூரியன் மறைவது எங்களுக்கு நார்மல் கண்ணுக்கு, ஆனால் உண்மையில் சூரியன் மறைவதில்லை. அது சுற்றும் போது எங்களிலிருந்து விலத்தி போகின்றது என்று திருப்பி வருகின்றது. அப்ப நாங்கள் உணரும் போது இந்த நேரம் என்பது ஒரு மனிதனுடைய மாயை. அவனுக்கு எதிர்காலம், நிகழ்காலம், வரும் இப்ப இருக்கிற காலம் எல்லாமே ஒன்றாகத்தான் இயங்குகிறது. ஆனா நாங்கள் எதிர்காலமாகவும் நிகழ்காலமாகவும் நினைவுகளை வைத்துக் கொண்டு நாங்கள் இயங்குகின்றோம். அதாவது எதிர்காலத்தில் ஒன்று வரப்போகின்றது, நிகழ்காலத்தில் இப்பொழுது நடக்கின்றது, பிறகு நாங்கள் நடந்த விஷயங்களை திருப்பி 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 நினைப்பதன் மூலம் திருப்பி திருப்பி அனுபவிக்கின்றோம். உணர்வு, அதாவது நிகழ்ச்சி நடந்து முடிந்து விட்டது, ஆனால் உணர்வளவில் நாங்கள் திருப்பி திருப்பி வாழுகின்றோம். இது வந்து நாங்கள் ரியலைஸ் பண்ணும் மட்டும் எங்களுக்குள்ள எங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாத மாதிரி. எதுவும் உங்களிடம் கண்ட்ரோல் இல்லை என்றால் நீங்கள் அதுக்கு அடிமை. உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கண்ட்ரோல் இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு அடிமை. உங்கள் உணர்வுகள் கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்கள் உங்கள் உணர்வுகளுக்கு அடிமை. இந்த அடிமையும் ஒரு அடிக்ஷன். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, குடிக்கிறவனை நாங்கள் குடிக்கிறவன் அதுக்கு பழக்கப்பட்டுட்டான், அதுக்கு அவன் அடிமை. ஒரு புகைப்பிடிக்கிறவன் அதுக்கு அடிமைப்பட்டுட்டான், அது அவனுக்கு அடிமை. என்ன எப்போ அவன் அடிமையாகின்றான் என்றால் அவனிடம் கண்ட்ரோல் இல்லை. அந்த குடிவகையோ அல்லது அந்த புகை பிடிக்கிற பழக்கமோ அவனை கண்ட்ரோல் பண்ண தொடங்கி விட்டது. அதே மாதிரி தான் இந்த மனிதரின் வளர்ப்பில் எண்ணங்கள் எப்பொழுது கண்ட்ரோல் இல்லாம போச்சுதோ அப்ப அது ஒரு அடிமை. மனித இனம் பல வருஷங்களாக எண்ணங்களுக்கு அடிமை, அது திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிபடியே இருக்கும். சில பேருக்கு அது வலிம் நெகட்டிவ் எண்ணங்களாக இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். சில பேருக்கு ரெண்டும் வரும், பாசிட்டிவ் நெகட்டிவ். சில பேருக்கு பெரும்பாலானது பாசிட்டிவ், ஒன்று ரெண்டு நெகட்டிவ்.
ஒரு என்லைட்டன் பெற்ற ஆளுக்கே நெகட்டிவ் தாட்ஸ் வருவது குறைவு இல்லை என்றே சொல்லலாம். அவர்களுக்கு தாட்ஸ் இந்த அளவும் குறைவாக இருக்கு. ஏனென்றால் அவர்கள் அடிமை அல்ல, அவர்கள் தாட்ஸுக்கு அடிமை அல்ல, அவர்கள் கண்ட்ரோலில் இருக்கின்றார்கள். அந்த நிலையைத்தான் நாங்கள் விழிப்புணர்வு என்கின்றோம். எங்களுக்கு தெரியும் எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய எண்ணங்களை எங்களால் கண்ட்ரோல் பண்ணும் போது எங்கள் உணர்வுகளையும் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்பொழுது நாங்கள் உணர்வுக்கும் எண்ணத்துக்கும் அடிமை அல்ல. அப்பொழுது எங்களுடைய நம்பிக்கைகளும் ஓபன் பண்ணிவிடும். எங்களுடைய நம்பிக்கைகள் பழைய நம்பிக்கைகள் அல்ல. ஏனென்றால் எங்களிடம் கண்ட்ரோல் இருக்கின்றது. எங்களிடம் வைப்ரேஷன், எங்களுக்கு கண்ட்ரோல் எங்களுக்குள் வரும்போது எங்களுடைய அதிர்வுகள், எங்களுடைய அதாவது வைப்ரேஷன் லெவலில் நாங்கள் கூடி விடுகின்றோம். அப்பொழுது எங்களுக்கு தெரியும் எங்களால் வாழ்க்கையை மாற்ற முடியும். எங்களுக்கு தெரியும் எங்களுக்குள் பவர் இருக்கின்றது. எப்பொழுது நாங்கள் இந்த எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் அடிமையாக இருக்கின்றோமோ அப்பொழுது எங்களோட வாழ்க்கை வந்து எங்களை கண்ட்ரோலில் இல்லை. அப்பொழுது நாங்கள் வாழ்க்கை எங்களுக்கு வருகின்றது என்று நினைக்கின்றோம். வாழ்க்கை எங்களால் உருவாக்கப்படுகின்றது என்று நாங்கள் நினைக்கவில்லை. இதுக்கு இதனால்தான் இந்த நம்பிக்கைகள் மிகவும் முக்கியமானவை. இந்த நம்பிக்கைகள் உருவாகும் போது பல நம்பிக்கைகள் உண்மை அல்ல. உதாரணத்துக்கு என்னுடைய ஒருவர் வந்து என்னுடைய படிக்கிற ஒருவர் என்னை கேட்டார், அக்கா மயிர் நிறைய முடி வளர்க்கிற குடும்பம், நாங்கள் முடி இருக்கிற ஆக்கள் ஆத்மீகத்தில் வளர்ந்தவர்கள், இந்த முடி என்ற இதை பயன்படுத்துவதற்கான இந்தியாவில் நாங்கள் பாவிக்கிற ஊட் வந்து சொல்லு வந்து நல்லது என்று எனக்கு இந்தியா போனாப்புலதான் தெரியும். அதனால் நான் அதை முடி என்றே பாவிக்கின்றேன். இந்த முடி வளர்ந்தவர்கள் ஆத்மீகத்தில் வளர்ந்தவர்களாக மூளையில் அவர்கள் அது பாவிக்கின்றதோ என்று ஒரு கேள்வி. இந்த கேள்வியை எனக்கு நன்றாக ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருந்தது காரணம், எனது ஆத்மீக டீச்சர் முடியே இல்லை, அவ்வப்போ மயில் சின்னனா விட்டுருவார், அவவுக்கு இந்த நம்பிக்கை இல்லை. முடி வளர்க்கிறவர்கள் அவவுக்கு அந்த நம்பிக்கை வரையில்லை என்றால் அவ ஆத்மீகத்தை தேடவில்லை, அவவை தேடி ஆத்மீகம் வந்தது. அதனால் சில நேரங்களில் நாங்கள் ஒன்றை தேடும் போது நாங்கள் மற்றவர்களை உதாரணமாக பார்ப்போம். உதாரணமாக பார்க்கும்போது நாங்கள் சாமிமார் எல்லாருமே முடி வளர்த்து அதனை கட்டி வைத்திருப்பார்கள். அப்பொழுது நாங்கள் அதை அப்படி இருக்குமோ என்று ஒரு நம்பிக்கையை நாங்கள் உருவாக்கலாம். அப்ப அவர் என்னை கேட்ட போது எனக்கு நன்றாக தெரியும் அது சம்பந்தம் இல்லை என்பது. ஏனென்றால் நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட் படித்தவர் என்ற காரணத்தால் எனக்கு தெரியும் முடி மூளையிலும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. முடி ஒரு வெளியில் இருக்கும் ஒரு வெளியில் இருக்கும் ஒன்று, அது கலங்கள் உள்ளுக்குள் இருக்கின்றன, ஆனால் அந்த கலங்கள் மூளையோடு சம்பந்தம் இல்லை. ஆனா எல்லாமே மூளையின் கொன்றோலில், மூளையினும் மைண்டின் உடம்பின் இதயத்தின் கொன்றோலில் இயங்குகின்றன. ஆனால் அவை வந்து எந்த வகையிலும் நேரடி தொடர்போ அதனால் ஆத்மீக வளர்ச்சிக்கு அது தொடர்போ இல்லை. அப்ப இந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்தது? பல சாமிமாரை பாக்குறதால வர்றது. ஏன்னா பல பேர் முடி வளர்க்கு, அதுக்கு அவர்களுடைய அவர்கள் வளர்ப்பதற்கு மெயின் காரணம் சில நேரம் அவர்கள் இருக்கு மலைகளிலேயோ இதுலயோ உங்களுக்கு முடி வெட்டி செய்கிறது சரி வராது, ஈஸி வளர்க்கிறது. அடுத்தது அந்த அந்த கால ஆக்கள் வந்து எதையும் பல வருஷங்களுக்கு முன்னம் அப்படியான நம்பிக்கைகள் அப்படியான முறைகள் இருந்தன. இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும். ஆனா உண்மையில் இது உங்களுடைய ஒரு பகுதி. அதாவது இந்த நம்பிக்கைகள், எண்ணங்கள், உணர்வுகள் உங்களில் ஒரு பகுதி. இந்த நம்பிக்கைகள் இப்படி உருவாகும் போது நாங்கள் இன்னும் ஒரு இதை பார்த்து அந்த நம்பிக்கையை நிற்கின்றோம். இது காரணமா இருக்கலாம், அது காரணமா இருக்கலாம், இதால இது வருகிறது அப்ப இது காரணமாக இருக்கலாம் என்று நாங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பல நம்பிக்கைகளையும் உருவாக்குகின்றோம். அந்த நம்பிக்கைகள் சில மூட நம்பிக்கைகளாக கூட இருக்கலாம்.
ஆனால் எங்களுக்கு அது தெரியாது. ஒருவர் சொல்றார், எழுதுறார் ஒரு பேப்பர்ல, இப்படி 10 பேர் முடி வளர்த்தவ ஆத்மீயத்துல வளர்ந்திருக்கணும். அப்ப முடி வளர்க்கறது முக்கியம் என்ற ஒரு முடிவுக்கு அவர் வரும்போது, அவர் அதை எழுதும் போது நீங்கள் அதே அந்த நம்பிக்கையை நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்க கேள்வி கேட்டு அதை பற்றி ஆராய்ச்சி செய்து அதை நீங்கள் இல்லாமலும் விடலாம். அப்படி பலவிதமான நம்பிக்கைகள் இந்த உலகத்தில் இயங்குகின்றன. அப்பொழுது நான் கொண்ட்ரோல் இல்லாத, என்னில கொண்ட்ரோல் இல்லை, எனது எண்ணங்களுக்கு கொண்ட்ரோல் இல்லை, எனது உணர்வுகளுக்கு கொண்ட்ரோல் இல்லை, அப்பொழுது நான் உருவாக்கும் நம்பிக்கைகள் பொதுவாக சரியான நம்பிக்கைகளாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் பிறக்கும் போது உங்களோட பேரண்ட்ஸ் வச்சிருக்கிற நம்பிக்கைகளை உங்களுக்கு தெரியாமலே எடுத்து விடுவீர்கள். உங்களுக்கு அது வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நீங்கள் அதை உணரவில்லை என்றால் நீங்கள் திருப்பி திருப்பி வாழுவீர்கள், திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவீர்கள். அப்பொழுது உங்களோட வாழ்க்கை வந்து ஈஸியாக போகாது. இதற்கு என்ன செய்யலாம்? தனிய விஷயத்தை சொல்லுவதல்ல, சில நேரங்களில் நாங்கள் அதுக்கு என்ன செய்யலாம் என்று நாங்கள் யோசிக்கும் போதுதான் நாங்கள் முடிவுகளை எடுக்க முடியும். எப்படி நான் இந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுவது, எப்படி நான் என்னுடைய நம்பிக்கைகளை கவனிப்பது? உதாரணத்துக்கு உங்களோட நம்பிக்கைகளை நீங்க கவனிக்கும் விதம் முதலாவது உங்களோட வாழ்க்கையில இது திருப்பி திருப்பி வருகின்றது. அப்பொழுது உங்களிடம் ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கேர்ள் வந்து என்னோட பல வருஷத்துக்கு அவ வேர்க்குக்கு வந்தவ, அவ வரும்போது அவ உண்மையிலே வேறு ஒரு காரணத்துக்கு போன் பண்ணி அவ என்னோடு கதைக்கும் போது அவளுக்குள்ள ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங்ல அவ என்னிட்ட வேர்க்குக்கு வந்தவ. ஆனா மென்டல் லெவல்ல அவளுக்குள்ள நிறைய இஷ்யூக்கள், காரணம் அந்த பேரண்ட்ஸ், அது ஸ்பெஷலா தாய், ஒரு வருத்தமான ஆள். அப்ப இந்த கேளுக்குள்ள அந்த அன்பு எடுக்க இல்லை, அன்பு எடுக்க இல்லைன்னா நீங்கள் அன்பு ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டீங்க. அப்ப அந்த முதலாவது மகன் பிள்ளை பிரச்சனை. அப்ப அது காரணம் என்னன்னா, நாங்கள் ஒரு பிள்ளை எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது, அல்ல எங்களோட ஹஸ்பண்டோ அல்ல ஒரு ஆளும் எங்களுக்கு ஒரு இஷ்யூட இருக்குது என்றால் நாங்கள் அன்கண்டிஷனல் லவ்வை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்ற அர்த்தம். ஏன்னா எனக்கு அது கிடைக்க இல்லை, எனக்கு சின்னலே கிடைக்கல. நான் இப்ப ரிஃப்ளெக்ட் பண்றேன் லைஃப்ல, அந்த லைஃப்ல எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு இஷ்யூ ரிலேஷன்ஷிப். அது காரணம் என்னன்னா, நான் எனக்கு நான் அன்பை முழுமையா செலுத்துவதன் மூலம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஹீல் பண்ணி கொள்வேன். என்னென்ன இப்போ நாங்க எங்களோட இன்னர் செல்ஃப் எங்களோட இதயத்திலிருந்து வெளியால ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எப்போ எங்களுக்குள்ள இந்த ஹீலிங் நடக்குதோ அப்ப இந்த வெளியால இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு மாற தொடங்கும். இது நான் அந்த கேளுக்கு சொன்னேன், ஆனா அந்த கேள் அதை கேட்கல. ஆனா இப்ப அவன் ரிலேஷன்ஷிப்பு சரியான இருக்கம் வந்துட்டு இந்த டைம்ல நான் ஆக்களுக்கு தனியே வேலை செய்யவே இல்லை. அப்ப என்னன்னு சொன்னா, நான் அந்த நேரத்துல எனக்கு அதுக்கு டைம் இருந்து இந்த நேரத்துல எனக்கு டைம் இல்லை. ஆனா உண்மையா என்னன்னு சொன்னா, நாங்க ரிஃப்ளெக்ட் பண்றோம் என்கிற உள்ள எனர்ஜிகளை வெளியால. அப்ப உங்களோட வாழ்க்கையில ஒன்று ரிப்பீட் பண்ணது, உங்களோட வாழ்க்கையில ஒரு ஒன்று நெடுக சரி வருது இல்லை. அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, என்ன நம்பிக்கை நான் இந்த வாழ்க்கையை சுத்தி வச்சிருக்கேன், என்ன நம்பிக்கை நான் பணத்தை சுத்தி வச்சிருக்கேன், நான் பெருமதி என்று நினைக்கிறேனா, நான் பெருமதி அன்புக்கு, நான் பெருமதி செல்வத்துக்கு, நான் பெருமதி வாழ்க்கையில என்று சொன்ன, நாங்க சின்னல கிடைக்காததை நாங்கள் எங்களுக்கு பெருமதி இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க இல்லை என்ற ஒரு போலி நம்பிக்கையை நாங்கள் எங்களுக்குள்ள உருவாக்கிடுவோம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் டிவைன் பீயிங், அதாவது கடவுள் சக்தியை கொண்டவர்கள் மனித புறப்படுத்தியிருக்கின்றீர்கள். மாறி அல்ல, மனிதன் ஆக நீங்கள் கடவுளாக வருவதாக இல்லை. உண்மையிலேயே உங்கள் ஒரு பகுதி கடவுளோடு இப்பொழுதும் தொடர்பாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு சின்ன பிறப்பு எடுக்கின்றீர்கள் உங்களது இந்த வளர்ச்சியை கூட்டுவதற்கு. அப்ப அந்த மற்ற பகுதி கடவுளோடு தொடர்பானது, அதுதான் உங்களுக்கு சக்தி தருகின்றது, அதுதான் உங்களுடைய உண்மையான குரு, அதுதான் உங்களுடைய உண்மையான வழிகாட்டி. அந்த பகுதி இப்பவும் வெளியில் இருந்து இதயத்துக்களால அந்த ஒளி வருவதை பார்க்கலாம். நான் பல தடவை பார்த்திருக்கேன், இதயத்துக்கால அந்த ஒளி வெளியால வரும். அது
உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களுடைய சிச்சுவேஷன்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எனர்ஜியை நீங்கள் உங்களோட நம்பிக்கைகளுக்காக கொடுக்கின்றீர்கள். உங்களுடைய எனர்ஜியை புவ எனர்ஜி, புவ அன்பு, அதை நீங்கள் என்ன ஃபில்டரால் கொடுக்குறீங்களோ அந்த ஃபில்டரால் தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த ஃபில்டரில் இருக்கிறது உங்களோட நம்பிக்கைகள். அப்போ நீங்கள் அது திருப்பி அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களையும் உங்களுக்குள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் வெளியால் என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதன் மூலமே உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். அப்பொழுது மூட நம்பிக்கைகள் என்பது பல தடவை நாங்கள் வெளி உலகத்தில், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த முடிக்கு ஒரு ஆள் சொன்ன மாதிரி பலவிதமான நம்பிக்கைகள் மனுஷருக்குள்ளே தேவையில்லாமல் உருவாகின்றது. ஏனென்றால் நாங்கள் நாலு பேரை பார்க்கிறோம், நாலு பேரை பார்த்து விட்டு இது இப்படியாக இருக்கும் என்று சில நேரங்களில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி விடுவோம். நாலு பேருக்கு சயின்ஸ் ஸ்டடியை பற்றிட்டு நாங்கள் ஒரு நம்பிக்கையை உருவாக்கலாம். இந்த சாப்பாடு இப்படி, அந்த சாப்பாடு அப்படி, அது இப்படி, இது இப்படி என்று நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்குகின்றோம். சில நேரம் சிலது சரியாக இருக்கலாம், சில நேரம் சிலது சரியில்லாமல் இருக்கலாம். ஒவ்வொரு மனுஷத்த உடம்பும் வித்தியாசம், ஒவ்வொரு மனுஷத்த வாழ்க்கையின் பின்பக்க நிலைமைகளும் வித்தியாசம். அப்ப நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன நடக்கின்றது, தனி உங்களுடைய உள் சக்தி உங்களுக்கு உதவும். நீங்கள் உங்களுடைய கவனிங்க, உங்களுக்கு என்ன ரிப்பீட் பண்ணுறது, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வேண்டும். ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது என்றால் அதில் ஏதோ ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ண இருக்கின்றது. அது உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வெளியால ரிஃப்ளெக்ட் பண்ணுகின்றது. வெளியால இருப்பது உங்களுக்கு ஒரு கண்ணாடியில நீங்க உங்களை பார்க்கறதுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் இப்போ முதலாவது வளர்ச்சி தன்னோட வாழ்க்கைக்கு எனக்குள்ளே இருந்து வழியால் வருகின்றது. நான் என்ன மாற வேண்டும், எனக்குள்ளே என்ன இஷ்யூ இருக்கு, நான் என்ன நேசிக்கின்றேனா, நான் என்ன மதிக்கின்றேனா, நான் என்ன கவனிக்கின்றேனா, நான் உண்மையிலேயே எப்படி இயங்குகின்றேன்ன்றது நான் எனக்குள்ளே. இது நீங்கள் வந்து உங்களோட தோட்ஸ் ஃபார்மை கவனிக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிப்பீட் பண்றதை பார்க்கலாம், உங்களுடைய பேட்டர்ன்களை கவனிக்கலாம், நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீர்கள் என்றதை நீங்கள் கவனிக்கும் போது நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். எல்லாருக்கும் மாத்திர சக்தி இருக்கின்றது, எல்லாருக்குள்ளேயும் இந்த பவர் இருக்கின்றது. ஒருவரும் இந்த உலகத்தில் அதிலிருந்து வேறுபாட்டு இல்லை. அதை விட உங்களுக்கு வந்து ஒரு டீமே உதவி செய்ய இருக்கின்றது. பல பேருக்கு இந்த டீம் எப்படி இயங்குது என்று கூட தெரிய தேவையில்லை, அவர்கள் இருக்கிறார்கள் என்று கூட தெரிய தேவையில்லை. தனியே நீங்கள் உதவியை கேட்டால் போதும், உதவியை கேட்டி போட்டு நம்பிக்கையோடு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான வழி வரும். வரும்போது நீங்கள் அதனை ஆக்ஷன் எடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய இஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போக தொடங்கும். ஒவ்வொருவரும் தெரிந்தோ தெரியாமலோ வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். தெரிந்து வளரும் போது அது எஃபெக்டிவ். ஓகே, அப்ப உங்களை கவனியுங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புகளை கவனியுங்கள். மற்றவர்களை குறை சொல்லுவதை விட்டு விட்டு உங்களை மாற்ற முயற்சி செய்யுங்கள். எங்களுடைய பவர் தனி எங்களை மாற்றுவதில் தான் இருக்கின்றது. எங்களுக்கு பவர் தரவில்லை மற்றவர்களை மாற்றுவதற்கு. மற்றவர்களுக்கு நாங்கள் வழி காட்டலாம் அவர்கள் விரும்பினால், ஆனால் நீங்கள் உங்களை மாற்ற எல்லா விதமான பவரையும் வச்சிருக்கின்றீர்கள். அதனால் உங்களில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃபை அமைதியை உங்களில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அன்பை உங்களில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதையும் உங்களில் ஸ்டார்ட் பண்ணி வழியால் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய சூழலும் மாறும். நீங்கள் உங்களுக்கும் உதவி செய்கின்றீர்கள், மற்றவர்களுக்கும் உதவி செய்கின்றீர்கள். நன்றி. ஞானாவிருத்தன்.